பூச்சி கிடக்கு அதெல்லாம் விழிக்குணர்வதற்கான மேடைதான் இது அதற்கானது ஒரு களம் தான் இந்த களம் அது நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பிளஸ் ஒன் மாணவர்கள்ட்ட என்னென்ன திறமைகள் அதெல்லாம் இப்பொழுது கொட்ட இருக்கிறார்கள் அந்த நேரத்துல உனக்கு நான் தரையா இருக்கல நிறைய விஷயங்கள் மாணவர்கள் இங்கே உனக்கு செய்து கட்ட இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியானது வெற்றி பெற வேண்டும் அவர்கள் மேலும் மேலும் எந்த கல்லூரிக்கு சென்றாலும் இதன் மேலும் 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 பல விருதுகளை பெற வேண்டும் என இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களை வாழ்த்தி இன்றைய தலைமுறையினர் பழமையை விரும்பி ஏற்கிறார்களா வெறுத்து ஒதுக்குகிறார்களா நடுவரவர்களே தமிழ் மொழி என்ன இன்று நேற்று தோன்றியதா பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது பழைய மொழியை நான் பேச மாட்டேன் படிக்க மாட்டேன் என்று தமிழினம் தூக்கி எறிஞ்சிட்டு இல்லையே தமிழை தன் உயிரினும் மேலாக நினைப்பது தானே இன்றைய தலைமுறை இதில் ஏதும் மாற்று கருத்து உண்டா நடுவரவர்களே சமச்சாலும் கத்தரிக்காய் நெய் வடிக்கு கருவாடு தேனொழுவோம் யார் எழுதுனா வைரமுத்து எழுதியிருக்காரு ஒரு அம்மாவுக்கு இதெல்லாம் எந்த கவிதையாவது எடுத்து சொல்லு பீசாவை இப்படி ரசிச்சு சாப்பிட்டேனா பர்கரை நான் இப்படி ரசிச்சு சாப்பிட்டேன்னு இது ஒண்ணு பத்தாது இதெல்லாம் அப்ப பழமை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் பழமைய விரும்பிதான் ஏற்கிறாங்க என்ன ஒண்ணு அவசர காலம் எனக்கும் அம்மீன் அரைக்கணும்னு தான் ஆசை ஆட்டுக்கல்ல மாவாட்டணும்னு ஆசை என்ன செய்ய நேரம் பத்தல என்னாவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே இப்ப இந்த இலக்கிய மன்ற விழாவுக்கு வந்து ரஜினி இப்ப வந்திருந்தானே என்ன பேசிருவாங்க பத்தி பேசுவாங்க இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிக பெருமக்களே தம்பி எங்கே போறது கிடையாது நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ரஜினி யோசிச்சுதான் முடிவு எடுப்பாருன்னு யோசிக்காம முடிவு எடுத்தா தப்பா போயிடும் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கட்டி போயிரு சம்பாதிச்ச காசை நீங்களே வச்சுட்டா வாழ்க்கை கட்டி போயிரும் வாழு மத்தவங்க சந்தோஷமா வாழ வச்சுட்டு வாழு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ரசிக நம்ம தமிழ் ரசிக நட்சத்திரங்களா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டா என்ன பண்ணுவாங்க அத அப்ப ஒழுங்கா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா பத்திதான் பேச பார்க்க போறோம் இப்ப சாலமன் பாப்பையா வந்து கிளாஸ் ஆறா இருக்காரு அவங்க வந்து உள்ள நுழைகிறாரு இப்ப பாப்போம் அன்பு தமிழ் அன்பு பெரியோர்களே அழகு பெண்களே பேரழகான ஆண்களே அழகு பெண்களேன்னு சொன்ன பெய கைய தட்டி இருக்கலாம் பாருங்க ஆனா பேரழகான ஆண்கள்னு சொன்னோன்னு கைய தட்டார்கள் இதான் ஐயா பெரியாரு மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு என்ன கொண்டாந்து வகுப்புல விட்டுட்டாங்க அடுத்தது என்ன பண்றது விலங்களே முதல்ல அட்டண்டன்ஸ் எடுப்போம் ஐயா வாங்க நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அண்ணா வணக்கம்ண்ணா தம்பி வணக்கம்ண்ணா நல்லா தான் சொல்லுது மேல சொல்லுங்க கேட்போம் அண்ணா எப்பவுமே நம்ம அதிகமா பேசக்கூடாதுண்ணா நம்மளை பத்தி அடுத்தவங்க தான் அதிகமா பேசணும் என்னோட பாலிசி தம்பி ஏதோ எல்ஐசி பாலிசி மாதிரி சொல்லுது அடுத்தது வாங்க பிரகாஷ் ராஜ் முத்தப்பாண்டு கோட்டடு நீலா மாணவன் ஐயா ஆசிரியரை போய் செல்லங்கில்லங்கிறேன் பேசுறேன் உனக்கு ஏதாடி சொன்னா நான் தனலட்சுமிக்கு சொன்னோட தலைமை சாமி 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 கோயில் கட்சி கும்பாச்சியா அது ஐயா இங்க வந்து சொல்லிட்டு இருக்கு தப்பு 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 கோட்டை வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் வளர்த்து வளர்த்து கோலம் பண்ணிருக்கேன்
நீ பண்ணாலும் பண்ணுவே, எதுக்கு வம்பு, அடுத்தது வாங்க விஜயகாந்த். யாரு சார் என்னைய விஜயகாந்த்னு கூப்பிட்டது? நான் ஒருத்த மட்டும் தான் ஐயா இருக்கேன், நான் தான் ஐயா கூப்பிட்டேன். என்ன ஏன் சார் விஜயகாந்த்னு கூப்பிட்டீங்க? எனக்கு தான் எல்லாரும் கூப்பிடுற மாதிரி கேப்டன் பேர் வச்சிருக்கல, அப்படி கூப்பிட வேண்டியதானே? ஆமா ஐயா, நீ கேப்டன், நான் வைஸ் கேப்டன் ஐயா. இவங்க எல்லாம் என்ன அம்பேர் ஐயா, வேணா ஒரு டுண்டி டுண்டி விளையாடுவோமா? நீ வேணும்தான் பேசுற, நீ வேணான்னுதான் ஐயா பேசுறேன். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனா நீ இப்படி கத்துறது மட்டும் மாறவே மாறாதியா. அடுத்தது வாங்க நம்ம ஜி தம்பி. அண்ணா வணக்கம். தம்பி வணக்கம் தான் சொல்லுது. தம்பி வர்றப்ப எதை கேட்டியல, என்ன கேட்டிய? இப்ப கேளுங்க. ராமங்கிட்ட வில்ல கேட்டான், பீமங்கிட்ட கதைய கேட்டேன். வேட்டைக்காரன் படத்துல இருந்து உங்களுக்காக போனேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வேட போய் சேர மாட்டேன். நீ அடிச்சா கூட தாங்கிப்பேன், ஆனா இப்படி பாடினா சத்தியமா தாங்க மாட்டேன். அடுத்தது ஒரு தம்பி லேட்டா வகுப்புக்கு வந்திருக்காரு, வாங்க ரகுவரன் தம்பி பேசுங்க. ஏன் லேட்டு? அதுக்கு ஐயா ஆட்டோ ஓட்டுரு, அதுக்கு ஏன் ஆட்டோ ஓட்டுரு? ஒழுங்கா பேசலாம். வகுப்பு சீக்கிரமா வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எடுத்தமா காவட்டமா முடிவு பண்ணிடக்கூடாது. தம்பி போறதுக்கெல்லாம் மியூசிக் போடுது, இதே வேலையாதான் அழையுது போனேன். அதுக்கப்புறம் சொன்னோம்னா பாம் வச்சிருவேன்னு வேற சொல்லும். அடுத்தது வாங்க முற்ற ராஜேந்திரன் பேசுங்க. தம்பி ஏதோ சொல்லுது, வெறும் காத்து மட்டும்தான் ஐயா வருது. ஓ வர்ற வர்ற காத்த வச்சு சைக்கிள் காத்தெல்லாம் அடிக்கலாம் போல ஐயா. முதல்ல தெளிவா பேசியா. தம்பி மாத்து வந்துச்சு, இன்கிரிமெண்ட் எல்லாம் போடுது, கூட்ட என் சொத்தையே எழுதி வாங்கிரும் போலே. அடுத்தது வாங்க தனுசு தம்பி. ஏன் சார் அழுக்கியா அழுகிறே, ஒழுங்கா பேசலாம். எனக்கு நான் மட்டும் யாரும் கை தட்ட மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. அதான் சட்டாக இல்லையா வேலை சொல்லியா சார்? அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு அந்த வெள்ளாய வச்சுதான் விழுத்தாங்களா, இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா சார்? ஒண்ணு சோறு போடாம தான் வளர்த்தாங்களா, இல்ல சோறே காட்டாம வளர்த்தாங்களா ஐயா? ஏன் சார் ஐயா மறுபடியும் அடுவுரே, ஒழுங்கா பேசியா. அடுத்தது வாங்க நம்ம கமல் தம்பி. எனது நண்பர் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து சென்று விட்டார். தம்பி ஏதோ டிவி ஷோல இருந்து வந்து போல வந்தோடனே இதைய உழந்தி உழகிட்டே இருக்கு. சரி அடுத்தது வாங்க தசரத கமலி பல்ராம் நாயுடு. நானும் பல்ராம் நாயுடு வந்தா பிரதரோ லத்து லத்து எல்லாம் உண்மையா வெள்ள வந்துடும் என்னையா? தம்பி ஏதோ புரியாத பாசையெல்லாம் பேசுது, ஒண்ணும் விலங்கலே. அடுத்தது வாங்க நம்ம கார்த்திக் தம்பி. ஏய் என்ன கேட்ட என்ன சொல்லுது? ஏய் எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒரு பாட்டு மட்டும் பாடு கேட்டுங்க. பாடியா ஒழுங்க, நீ முதல்ல வாயில இருக்கிற வெத்தில துப்பிட்டு சொல்லியா இருந்தாலும். ஏய் ஒழுங்கு பாட்டு சொல்றேன் கேளு. பாப்பா பிளாக் சீப் ஹேவி அணி ஃபுல் தட்ட த்ரீ பேக் த்ரீ பேக் எட்ட த்ரீ ஒன் ஒன் ஃபாத பாப்பா பிளாக் சீப். தம்பி வேற வந்தது, அது மட்டும் ஆஃப் ஃபுல்லுன்னு அது மட்டும் பேசிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம மூடையே மாத்துறாங்க ஐயா. அடுத்தது வாங்க எம்ஆர் ராதா பேசுங்க.
சார் உங்களுக்கு சார் உங்களுக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கிறவங்களுக்கு நம்பி கடவுள் இருக்கு, நம்புறவங்களுக்கு இருக்கியா? இல்ல நம்பாதவங்களுக்கு இல்லையா? எங்கயா நம்புறீங்க? ஒரு இடத்துல கடவுளே கும்பிடுறா, ஒரு இடத்துல உதச்சி தள்ளுறா, திருவண்ணாமலை போய் எஞ்சா கண்ணத்துல போட்டுக்கிறா. ஏன்னா அக்னி பகவான் ஐயா. ஆ அக்னி பகவானா? அப்ப வீடு எரிஞ்சா மட்டும் ஐயா வாயிலை மைத்திரியா அடிச்சுக்கிட்டு அழுகிறீங்க, அதான் அக்னி பகவான் தானே, கும்பிட வேண்டியதானே? ஐயா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டா நான் பாடமே நடத்த முடியாதுயா. துறைய உரையை முடிச்சு நன்றி, வணக்கம். பங்காளி பங்காளி கட்ட போல இந்த வட்டரண்ணம் கையில் புடி புடி பொன்மாலை பொழுதில் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்த இலக்கிய மன்றத்திற்கும் 11ஆம் வகுப்பு மாணவ மணிகளுக்கும் முதற்கு நன்றி.